தயிட்டியில் ஏற்கனவே விகாரைக்கென ஒதுக்கப்பட்ட காணி, விகாரை காணியாக அவர்களுடைய சொந்த காணியாக இருக்கிற காணி முடிவிக்கப்பட்ட நிலைமையில், அந்த விகாரைக்குரிய அடையாளங்கள் இருந்த நிலைமையில், அதைவிட இன்று தனியார் காணியில் போதி அமைக்கப்பட்ட நிலைமையானது மலிகாம் வடக்கு பிரதேசத்தில் இப்பொழுது மக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற நிலைமையாக காணப்படுகின்றது. ஏனென்றால் அவர்களுடைய சொந்த நிலம் இருக்கத்தக்கன 20 பிறப்பு காணி, அவர்களுடைய விகாரைக்குரிய காணி இருக்கத்தக்கன விகாரைக்குரிய காணியில் விகாரை அமைப்பதற்கு யாருமே எதிர்ப்பு இல்லை. ஆனால் தனியாருடைய காணிகளை ஆக்கிரமித்து போதி கட்டுவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலைமையில், இப்பொழுது அவர்கள் தங்களுடைய காணியின் போதி அமைத்ததற்கு எதிராக எம்மூடாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான நிலைமை தயாராகி வருகின்றோம். அந்த நிலைமையில் அவர்களுடைய காணிகள் முடிவிக்கப்பட வேண்டும். இதுபோன்ற ஆக்கிரமிப்புகள் எங்கள் பிரதேசங்களில் பௌத்தர்கள் இல்லாத நிலைமையிலும் இந்த இவ்வாறான போதிகள் இங்கே அமைக்க தேவையில்லை. உண்மையாக இதில் ஒரு கடந்த காலத்திலே எங்களுடைய காணி முடிவிப்புக்கு உத்வேகமாக இருந்த முன்னாள் யாழ் கட்டிட தளபதி கெட்டியார் அச்சி அவர்கள் சிறந்த முறையில் எங்களுடைய காணி முடிவிப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்த நிலைமையும், இறுதியாக தான் விடுதலை வைத்து செல்கின்ற நேரத்தில் இவ்வாறான செயலை ஒன்றை செய்துவிட்டு திறந்துவிட்டு சென்றதானது மக்களிடையே அவருடைய இருந்த நம்பிக்கையை வீணாக்கி இருக்கின்றது. போதியானது விடுவிக்கப்படாத காணியிலே கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் உள்ளே மறைத்திருந்த கட்டப்பட்டிருந்ததிலும் எங்களுக்கு இப்பொழுது விடுவிக்கப்பட்ட பின்னர் அது கிட்ட செல்லக்கூடிய நிலைமையும் அதை அவதானிக்கக்கூடிய நிலைமை இருந்ததனால் எங்களிடமிருந்து எந்த விதமான அனுமதியும் பெறாமல் தனியார் காணிகளிடையே கட்டப்பட்டிருந்தாலும் காணி உரிமையாளர்கள் அண்மையில் தான் எங்களிடம் உறுதிகளை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இப்பொழுது அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்து அந்த காணியை மீட்பதற்காகவும் அந்த மக்களிடமே மீள ஒப்படைப்பதற்கான செயற்படும் இரண்டாக ஜனாதிபதி அவர்கள் தனது தேர்தல் காலத்திலும் பின்னர் இங்கே வந்து நிலம்புரி நிலையங்களும் இந்த தனியார் காணிகள் தனி மக்களிடையே ஒப்படைக்கப்படும் என சொல்லியிருந்தால், நாட்டுக்காக செயற்படுவோம் என்ற செயற்பாட்டிலே மக்களுடைய காணிகள் விடுவிப்போம் என்ற செயற்பாடும் ஒரு செயற்பாடாக இருக்கின்றபடியால் அதை விடுவிப்பதற்கான செயற்பாடுகளும் நடைபெறும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.